தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் அந்த பாடலை கேட்டு இருப்பீங்க, உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஜெபித்துக் கொள்ளுங்க. இது போல அநேக பாடல் மூலமா தேவனை மகிமைப்படுத்தணும். உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லி மிரர் உங்களை தினந்தோறும் சந்திக்கும்படி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு தேற்றும், சமாதானத்தை கொடுக்கும். இந்த நாளுக்குரிய தியானம், தகப்பன் வந்து பிள்ளையை அழைத்து ஒரு வேலை சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னானே, போயிட்டு வேட்டையாடி கொண்டு வா உணவு. இவர் போறாரு வேட்டையாடி கொண்டு, நல்லா தேடி விசேஷித்தமானதை வேட்டையாடி கொண்டு சந்தோஷமா வருகிறார். என் தகப்பனுக்கு நான் இதை நான் சமைச்சு அவருடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி வாஞ்சியோடு வருகிறார். அவர் வாஞ்சியோடு வரும்போது அவர் எதிர்கொண்டு இருக்கிறதோ பெரிய துக்கம் அவர் காத்து கொண்டிருக்கிறார். இன்ன ஆனதான் ஆதியாகமம் 27:30. ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து முடிந்த போது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் சமூகத்தை விட்டு புறப்பட்டான். உடனே அவன் சகோதரனாகிய ஏசா வேட்டாடி வந்து சேர்ந்தான். தன் தகப்பன் கிட்ட வர்றாரு, அப்பா நான் வேட்டாடி வந்தேன்னு சொல்லி அந்த ஆவலோட வந்து நிற்கும் போது பெரிய அதிர்ச்சி. இன்ன ஆனதான் தன் தம்பி ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு போய்விட்டான், மோசம் பண்ணிட்டான் கேள்விப்பட்டு மிகுந்த கோபம் அடைகிறார். ஆதியாகமம் 27:34. ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்ட உடனே மிகவும் மனம் கசைந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்றான். என்னையும் ஆசீர்வதியும். தகப்பன் சொல்றார், ஆசீர்வதிச்சிட்டப்பா. அதற்கு அவன், உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்றான். ஆதியாகமம் 27:36. அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு எனப்படுவது சரியல்லவா? இதோடு இரண்டு தரம் என்னை மோசம் போக்கினான், என் சேஷ்ட புத்திரபாகத்தை எடுத்துக்கொண்டான், இதோ இப்பொழுதும் என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொல்லி, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆகிலும் வைக்கவில்லையா என்றான். ஆசீர்வாதம் ஒன்று கூட இல்லையா? தகப்பனை நோக்கி கதறுகிறார். அப்போது அவருக்குள்ள ஒரு வைரம், கோபம் வருகிறது. கோபம் வந்து என்ன டிசைட் பண்றாரா? ஆதியாகமம் 27:41. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்த நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். இருதயத்துக்குள்ள சகோதரன் மேல பகை வந்ததுங்க. காரணம், ஆசீர்வாதம். மனிதர்கள் கொடுக்கிற ஆசீர்வாதம் நமக்கு சமாதானத்தை கொண்டு வராது. நம்ம உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வராது. இந்த சகோதரனுக்குள்ள பிரிவினை உண்டாக்க காரணம் ஏமாற்றம், ஏமாற்றம், தோல்வி. ஒருவருக்கொருவர் அன்பு இல்லை, ஒருவருக்கொருவர் ஏமாற்றம், ஒருவருக்கொருவர் பிரிவினை காரணமாக இருக்கிறது. ஏசாவை பார்க்கும்போது தன் சகோதரனை கொன்று போட பிளான் பண்றாரு. அடுத்ததுக்கு என்ன ஆச்சா? இதை தன் தாய் கேள்விப்பட்டு தன் பிள்ளையை தன் சகோதரன் வீட்டுக்கு, சகோதரன் தேசத்துக்கு அனுப்புறாங்க. இதை கேள்விப்பட்ட ஏசா, இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு ஏசா மனதுல ஒரே ஒரு கவலை. ஒரு பக்கம் இருந்தாலும் ரெபெக்காவும் ஈசாக்கும் அவன் மனதுக்குள்ள ஏன் பாரம் என்பதை பார்க்கும்போது 27 கடைசி வசனம், பின்பு ரெபெக்காள் ஈசாக்கை நோக்கி, ஏத்தின் குமார்த்திகளின் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாயிருக்கிறது. இந்த தேசத்தின் பெண்ணாகிய ஏத்தின் குமார்த்திகளில் யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்வானால் என் உயிர் இருந்தும் ஆவதென்ன என்றார். பின் ஏசா வந்து கானானுடைய பெண்களை திருமணம் செய்து கொண்டதுனால இந்த ஈசாக்கும் யாக்கோபும் மனம் வேதனைக்கு ஆளானதுங்க. அதனாலதான் யாக்கோபை இங்கே பெண் எடுக்காம, நீ என்னுடைய சகோதரன் வீட்டுக்கு அந்த தேசத்துக்கு போய் அங்க பெண் எடுத்துக்கொள்ள தகப்பனும் தாயும் சொல்றாங்க. அப்போது இந்த ஏசாவை அறிகிறார். 28:8. கானானருடைய குமார்த்திகள் தன் தகப்பனாகிய
ஈசாக்கின் பார்வைக்கு ஆளாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலும் அப்போதான் அவர் அறிகிறார், ஓ ஏன் தகப்பனும் தாயும் வேதனையோடு இருக்கிறார்களா, நான் செய்த திருமணத்தின் அதன் மூலியமா அவன் நிம்மதி இல்லையா என்பதை அறிகிறார். நாம் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் திருமணத்தின் காரியத்தில நமக்கு மாத்திரம் சந்தோஷம் இருந்தா போதாது, நம் பெற்றோர்களும் சமாதானமா இருக்கணும்னு சொல்லி நம்ம பெரியவருடைய பேச்சு கேட்கணும். தேவனுக்கு சித்தமான பெண்ணை திருமணம் செய்யணுங்க. ஏசா இது அறிந்த பின்பு அவன் சில நாட்கள் ஆனது யாக்கோபு லாபானுடைய வீட்டுக்கு போய் அங்க திருமணம் ஆனது. நல்லா தேவன் ஆசீர்வதித்தார், 100 மடங்கு ஆசீர்வதித்தார். பிறகு தேவன் மூலிமாய் அவர் மறுபடியும் தன் தகப்பனை பார்க்க வருகிறார். இப்போ இது இவருக்கு ஒரே பயம், என் சகோதரனை பார்க்கணுமே, என்னை நிச்சயமாய் கொண்டு போடுவார் என்ற பயத்தோடு வருகிறார்கள். அவையெல்லாம் மறந்து சமாதானமாய் உள்ளம் பெற்று இருக்கிறான். யாக்கோபோ கலங்கி கொண்டு வருகிறான். இருவரும் சந்திக்கிற நேரம் பார்க்கும்போது என்ன நடக்குதா, யாக்கோபு பிளான் பண்ணுகிறார், கிஃப்ட் எல்லாம் ரெடி பண்றார் தன் சகோதரனை சந்திக்க. எங்க அண்ணனுக்கு நான் துரோகம் செய்துட்டேன், இனி என்னை கொன்று போடுவார் என்று சொல்லி பயந்து தன் வேலையாட்கள் எல்லாம் அழைத்து ஒவ்வொரு பார்ட்டா டிவைட் பண்ற, நீ ஃபர்ஸ்ட் போ, இது நீ கொண்டு போ, இது யாருக்குன்னு கேட்கும்போது ஏசானுடைய எஜமானனுக்கு சொல்லு, ஒன்னொரு வேலைக்கார் மறுபடியும் 3 பார்ட்டா டிவைட் பண்ணி வெகுமதிகளை கொடுத்து அனுப்புறார். அதை அவர் உள்ளத்துல சமாதானம் ஆகலாம் என்ற தேவனுடைய சித்தமாய் அனுப்புறாரு. என்ன நடக்குதா, அதுக்கு கேள்விப்பட்டு ஏசாய் வருகிறார். ஆதியாகம் 33:9. அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். எவ்வளவு நல்ல குணம் பாருங்க, ஏசா துரோகம் செய்த சகோதரனை பார்த்து மன்னிக்கிற குணம் தன் அண்ணனிடம் பார்க்கிறோம். சகோதரனே, எனக்கு போதுமானது இருக்கு, உன்னை இதை நீயே வச்சுக்கோன்னு சொல்லி அந்த சமாதானம், இருவரும் சமாதானம் ஆகிறதை பார்க்கிறோங்க. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம், மறந்து போனதுதான். இங்க சொல்லுகிறார் ஏசா ஆதியாகமம் 27:45, உன் சகோதரன் உன் மேல் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின் நான் ஆள் அனுப்பி அவ்விடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன். நான் ஒரே நாளில் உங்கள் இருவரையும் ஏன் எழுந்து போக வேண்டும் என்றார். என் தாயினுடைய ஆலோசனைங்க, ஒரே நாள் உங்க நான் ரெண்டு பேரும் எப்படி இழந்துருவேன், உங்க அண்ணன் ஒரு நாள் மறப்பார், அந்த நாளில் நான் ஆள் அனுப்புறேன். இந்த கோபம் எல்லாம் தனிய ஒரு நாள் உண்டு, பகைகள் எல்லாம் மாற சில நாட்கள் உண்டு. அந்த நாள் வரைக்கும் பொறுமையோடு காத்து கொண்டு இருந்தால் நிச்சயமாய் அந்த கோபம் எல்லாம் மறந்து சகோதர ஐக்கியம் வருங்க. லைஃப்ல எதாவது ஞாபகம் வைக்கணுமோ அது வைக்காமல் பகையோடும் வெறுப்போடும் விரோதங்களை அவங்க செய்த தோறுகளை நினைப்பு மூட்டி வெறுப்போடு நம்மள இருந்தால் ஒரு நாளும் நம்ம சமாதானம் ஆக முடியாது. ஏசா நமக்கு உணர்த்துகிற காரியம் மன்னிக்கிற குணம். தன் சகோதரன் 2 முறை துரோகம் செய்தாலும் மன்னித்து அங்கீகரிக்கிறார். இந்த கால வேலையில நாம மன்னிக்கிற குணம் இருக்கா, இதான் பழைய பாவங்களே எடுத்து சொல்லி சொல்லி விரோதங்கள் உருவாக்குறோமா, அவங்களை நமக்கு துரோகம் செய்தாலும் ஆண்டவரே நீங்க பார்த்துக்கொள்ளும், உங்க பாதத்தை நான் படைக்கிறேன்னு சொல்லி அவருக்கு ஒப்படைங்க, அவர் பார்ப்பார். உங்களுடைய காரியம் அவங்களை விரோதமாய் பழி வாங்குற காரியம் நம்மதல்ல, தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நம்ம மறந்து போனோம் என்பதை இயேசு மூலமா நாம் பார்க்கிறோம். இந்த ஒவ்வொரு நாளும் நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கேரக்டர், ஒவ்வொருடைய பைபிள் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர், நம்மள அது ஏதாவது இல்லை என்றால் அதுக்கு சரி செய்து கொண்டு அதை போல நாமளும் ஜீவித்து காட்டணும்னு சொல்லிதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குறித்து நம்ம தியானிக்கிறோம். தேவன் நம்மளை வழிநடத்துவாராக. அன்பின் பிதாவே, இந்த வேலைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இப்படி சித்தமாய் வளர்ந்த அந்த பிள்ளைகள் ஏசாவும் ஏக்கும். ஏசாவுடைய குணங்களை நாங்கள் பார்த்தோம். சில நாட்கள் கோபமா இருந்தாலும் அது மறந்து மன்னித்து தன் சகோதரனை ஏற்றுக்கொண்டதை பார்த்தோம். இப்படி கிருபை எங்களுக்கு வேண்டும். இந்த கால வேலையில பகையோடு பொறாமையோடு வெறுப்போடு சகோதரன் மத்தியில பிரிவினை உண்டாக்குற எல்லா அந்தகார வல்லமைகளை உடைத்தேறிங்க, சமாதானத்தை கொடுங்க. ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து, ஒருவருக்கு ஒருவர் தாங்கி, ஒருவருக்கு ஒருவர் சகோதர ஐக்கியமாய் ஜீவிக்க முடியும் கிருபை ஒவ்வொரு குடும்பத்துல ஊற்ற வேணுமா நான் சொல்லிக்கிறேன்.
தடையில ஓடியும் இயேசுவின் நாமத்தினால்